Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will talk about this course. BSc Clinical Nutrition. So, in this course, details, scope, job opportunities, salary, this is what we will talk about. So, if you want to skip the video, subscribe to our channel. So the BSc Clinical Nutrition course idu vandu pathinga appadina or 3 year undergraduate course. So in the 3 year course la vandute enna nalla namakku vandute concentrate panni solli tharanga appdin pathina or nutrition. So or patient illana or normal ana or individual enna na madriyana diet la vandute maintain pananum nutrition and strategies for improving the patient care. So the clinical nutrition especially pathinga appadina clinic la hospitalized la irukkudiya and the patient avunga endha madriyana nutritions vandu eduthukkanum. So oru periya operation pannirukanga, so andha madriyana patients vandu pathinga appadina avangalude diet endha madri irukkanum idha mulukka mulukka vandu solradhu yaradha irukku appdin pathina nama indha clinical nutrition mudichavangala tha enna seiyum appadina irukka mudiyum. So ஒரு நார்மல் இன்டிவிஜுவல் உடைய டயட் என்ன, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் உடைய டயட் என்ன, அதுக்கு அப்புறம் ஒரு இன்டிவிஜுவல் உடைய ஈட்டிங் ஹாபிட், சோ இது எல்லாம் எப்படி இருக்கணும், சோ இத எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்றாங்க அப்படினா இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க. சோ இந்த ஈட்டிங் ஹாபிட் அப்புறம் இந்த நியூட்ரிஷன் இந்த டயட், சோ இத எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி நம்ம சேர்க்கணும், இதை எப்படி ஒருத்தருக்கு வந்துட்டு புரிய வச்சு அவரை வந்துட்டு இந்த ஈட்டிங் ஹேபிட்டுக்குள்ள இந்த டயட் மெயின்டெனன்ஸு இதை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த இதை தான் நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எடுத்து படிச்சிருக்கணும், அதில் பயாலஜி அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50% ஆஃப் மார்க் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 45% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அட்மிஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது மெரிட் பேஸ்டு அட்மிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டு அட்மிஷன். ஸோ இந்த ரெண்டு வகையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸில் அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் ஃபிசியாலஜி சொல்லித்தராங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. ஸோ இது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த டயட் அண்ட் நியூட்ரிஷனை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு குட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தேவை. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. அது போக வந்துட்டு ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் பயோ கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஹியூமன் ஃபிசியாலஜி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷனில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ அந்த டயட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பழக்கத்தில் இருக்குது. ஒரு டயட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயட்டீஷியன் இல்லைன்னா நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டயட்டீஷியன், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட்டு, தெரப்பியூட்டிக் டயட்டீஷியன், கன்சல்டன்ட்டு, ரிசர்ச்சர், ப்ரொஃபஸர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஏரியாஸ் பற்றினியாக பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஸோ இது முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் வந்துட்டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சிலேயே வந்துட்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது படிக்கலாம் ஹையர் ஸ்டடீஸில். ஸோ இந்த ஜாபுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இயர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 lakhs 20 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி சேலரி வந்துட்டு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு ப்ரைவேட் ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், அதுக்கடுத்து கட்டாயமாக வந்துட்டு துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.